பர்மா என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய மியான்மர் தேசத்தில் ரோஹிங்கிய முஸ்லீம்களை கொத்து கொத்தாக 969 என்று சொல்லக்கூடிய ஒரு பௌத்த தீவிரவாத அமைப்பும் மியான்மர் இராணுவமும் கூட்டாக சேர்ந்து கொண்டு மியான்மரில் ஒரு மிகப்பெரிய முஸ்லீம் இன சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய பயங்கரவாதத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு முகமாகத்தான் இன்றைய தினம் வேடசந்தூரிலே தமுமுகவின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. உடனடியாக பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற மியான்மர் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் மீதான படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மத்திய அரசு இந்திய அரசு உடனடியாக இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பர்மா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களையும் பௌத்த தீவிரவாத அமைப்புக்கு எதிரான தங்களுடைய கண்டனத்தையும் இந்திய அரசு பதிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்திய முஸ்லீம்களின் சார்பிலே வைக்கக்கூடிய கோரிக்கையான நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய மியான்மர் தூதரகம் இழுத்து பூட்டப்பட வேண்டும். மியான்மர் தூதரை இந்த தேசத்திலிருந்து உடனடியாக மத்திய அரசு வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எம்ஐ ஃபாரூக் அப்துல்லா, தலைமை கழக பேச்சாளர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்.